Hi friends, welcome to our channel. It's me Ramya. In our channel, we will talk about the Corona update and the lockdown rules. And video will talk about the channel. Thanks. And our videos will talk about and our channel. Now, அதிக அளவுல பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு டெய்லி கேसेस நமக்கு அதிகமா ரிசீவ் ஆயிட்டே இருக்கு என்ன அளவுக்கு நமக்கு அதிகமாயிட்டே போகுது அப்படினா லாஸ்ட் 1 டேல மட்டும் 131000 கேसेस கிட்ட இந்தியால ரிசீவ் ஆயிருக்கு இப்போ இந்த 131000 கேसेस அப்படிங்கிறது ஏப்ரல் 8 ஓட ஸ்டேட்டஸ் தான் அண்ட் நம்ம இப்போ 1 வீக் ஸ்டெடி எடுத்தோம் அப்படினா ஏப்ரல் 1 அன்னைக்கு 81000 கேसेस ரிசீவ் ஆயிருக்கு இந்தியால அதுவே ஏப்ரல் 2 அன்னைக்கு 89000 ஆயிருக்கு அண்ட் ஏப்ரல் 3 அன்னைக்கு 93000 ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு And 4th அன்னைக்கு 103000 கேसेस இருந்திருக்கு and 5th அன்னைக்கு 97000 கேसेस and 6th அன்னைக்கு 115000 கேसेस ரிசீவ் ஆயிருக்கு and 7th அன்னைக்கு 126000 கேसेस ரிசீவ் ஆயிருக்கு லாஸ்டா 8th அன்னைக்கு 131000 விட அதிகமா பரவி இருக்கு இந்தியால சோ இந்த 1 வீக் ஸ்டெடி இருக்கும்போதே நமக்கு தெரியுது ஒரு நாள் விட இன்னொரு நாள் இன்கிரீஸ் ஆயிட்டே தான் போகுதுன்னு சொல்லிட்டு சோ இந்தியால வந்து கொரோனா ரொம்ப வேகமா பரவிட்டு வருது சோ அதுக்காக தான் நமக்கு இந்த லாக் டவுன் ரூல்ஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்னென்ன ரூல்ஸ்ன்றத நம்ம பார்க்கலாம் அண்ட் இதுல அதிகமா பாதிக்கப்பட்ட ஸ்டேட்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் சொல்லணும் ஏன்னா அங்க ஒரு நாளைக்கே வந்து நியர் டு 60000 கேसेस ரிசீவ் ஆயிட்டு இருக்கு அண்ட் டெத் பெர்சன்டேஜும் பாத்தீங்கன்னா அங்க தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அண்ட் நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 1 டேல 4276 கேसेस ரிசீவ் ஆயிருக்கு அதுவே நமக்கு ரொம்ப அதிகம் தான் அதனால தான் இப்ப 50% பார்ஷியல் லாக் டவுன் அப்படினு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் அந்த லாக் டவுன் ரூல்ஸ் எல்லாம் இப்ப நம்ம லைன் அப் பார்க்கலாம் ரிலிஜியஸ் ரிலேட்டடா நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் திருவிழா அண்ட் சர்ச் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கூட்டம் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் சிறு வியாபாரிகள் எல்லாம் கடை போடக்கூடாது எக்ஸாம்பிள் இந்த கோயம்பேடு மார்க்கெட் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சிறு வியாபாரிகள் கடை போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் கிராசரி ஷாப்பிங் மால் அண்ட் இத மாதிரி ஷாப்ஸ் இத மாதிரி இடத்துல எல்லாம் பாதி கெபாசிட்டியோட தான் இயங்கணும் அந்த கடைகள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் பஸ்ல வந்து ஒன்லி சீட்டட் மட்டும் தான் அலோடு யாரும் ஸ்டாண்டிங்ல போக கூடாது ஒன்லி சீட்டிங்ல உட்கார்ந்துட்டு இருக்கவங்க மட்டும் தான் போகணும் யாரும் நின்னுட்டு போக கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க அண்ட் ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா 50% சீட்டிங் கெப்பாசிட்டில தான் இருக்கணும் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்ல 50 பேர் உட்காரலாம் அப்படின்னா அதுல 25 பேர் மட்டும் தான் அலோடு அத மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி சேமா தியேட்டர்லயும் அதே மாதிரி தான் எவ்வளவு சீட்டட் இருக்கோ அதுல 50% பீப்புள் மட்டும் தான் அலோடு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டோர் ஸ்டேடியம்லாம் இருக்குல்ல அங்க வந்து ஸ்போர்ட்ஸ் சோஷியல் அண்ட் பாலிடிக்ஸ் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி ப்ரோக்ராம்க்கு எல்லாம் வந்து 200 பீப்புள் வரையும் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் வந்து 100 பீப்புள்ஸ் அலோடு அண்ட் டெத் இந்த இறுதி சடங்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து 50 பேர் அலோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ரிலிஜியஸ் பிளேசஸ் இந்த டெம்பிள் சர்ச் மசூதி இதெல்லாம் வந்து ஈவினிங் 8:00 வரையும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸோட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் இருக்கணும் அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஷூட்டிங் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்டு ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா 2 பேசஞ்சர்ஸ்க்கு மேலே போகக்கூடாது அண்ட் காரில் பார்த்தீங்கன்னா 3 பேருக்கு மேலே போகக்கூடாது அது மாதிரி சொல்லியிருக்காங்க தென் இதுக்கு எதை மாதிரி ஃபைன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ் மாஸ்க் போடல அப்படின்னா 200 ரூபாய் ஃபைனு பொது இடத்துல எச்சில் துப்புறாங்க அப்படின்னா 500 ரூபாய் ஃபைனு அப்புறம் கொரோனாவோட சோஷியல் டிஸ்டன்சிங் பாலிசியை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையே அவங்க கிட்ட 5000 ஃபைனு அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அதிகாரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 லேக் வரையும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல போட்ட ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு மாதிரி ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்கல்ல ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு டோட்டலாக 10 லேக் வரையும் அவங்க கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எதுக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கும் வந்து ஒரு 10 லேக் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு நாளைக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும் ஒரு நாளைக்கு இவ்வளோ கலெக்ட் பண்ணணும் அப்படின்ற தாட் வந்து அவங்களுக்குமே இருக்கும் ஸோ அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக செக் பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு மாஸ்க் போடல அப்படின்னாலோ இல்லை ஒரு கொரோனா ரூல்ஸ் எதை ஃபாலோ பண்ணல அப்படின்னாலோ கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபைன் போட்டு அவங்க அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண பார்ப்பாங்கல்ல ஸோ அதனால இதுக்கப்புறம் வந்து இது ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வந்து வெளியே போகும்போது இந்த மாஸ்க் போட்டு போகிறது அண்ட் சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறது இந்த கொரோனா ரூல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஃபைன் கட்ட வேண்டியது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ரூலால்
அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா எதுக்கோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பட் டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரூல்ஸ்னே வந்து இந்த கொரோனா டைம்ல போடல. இப்ப அங்க கூட்டம் சேராதா, அந்த இடத்துல சோசியல் டிஸ்டன்சிங் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. சோ எல்லாத்துக்குமே ரூல்ஸ் போட்டவங்க ஏன் இந்த டாஸ்மாக் மட்டும் ரூல்ஸ் போடல அப்படிங்கறது தெரியல. அட்லீஸ்ட் எந்த டைம் வரையும் இருக்கணும், எந்த டைம் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரூல்ஸ் கூட எதுவுமே இல்லை. அது எதனால அந்த ரூல்ஸ் போடலங்கிறது தெரியல. தென் இந்த ரூல்ஸ்ல வந்து திருப்பதியில வந்து ஃப்ரீ டிக்கெட்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இது என்ன லாஜிக்ன்றதோ எனக்கு தெரியல. இப்ப காசு கொடுத்து போனா கொரோனா பரவாது, ஃப்ரீ டிக்கெட்ல போறவங்களுக்கு தான் கொரோனா பரவுமா அப்படின்றது எதனால அந்த ரூல்ஸ் போட்டாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஃப்ரீ டிக்கெட்ல போனா நிறைய பேர் போவாங்க, காசு கொடுத்து போற இடத்துல வந்து கொஞ்சம் கம்மி கிரௌட் இருக்கும் அப்படிங்கறதுனால போட்டிருக்காங்கன்னு தெரியல. அப்படியே இருந்தாலுமே ஃப்ரீ டிக்கெட்ல ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் அலோடு அண்ட் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பர் வச்சுட்டு காசு கொடுத்து போறவங்க இவ்வளவு பர்சன்டேஜ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக் பண்ணி பண்ணிருக்கலாம். பட் ஃபுல்லா ஃப்ரீ டிக்கெட் கட்டு அப்படின்றது வந்து இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரியல. அண்ட் இது லாஜிக்காவும் இல்ல என்ன பொறுத்த வரையும். ஃபைனலா நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொரோனா ஸ்டார்டிங் பீரியட்ல சைனால இருந்து நம்மளுக்கு பரவுது, வேற ஒரு நாட்டுல இருந்து பரவுதுன்னு போதெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு பயந்துட்டு இருந்தோம், எந்த அளவுக்கு சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம்ன்றது நம்மளுக்கே தெரியும். வீட்டை விட்டு தேவையில்லாம வெளியே வர்றது, இது மாதிரி எல்லாம் பண்ணாம இருந்தோம், ஃபேஸ் மாஸ்க் போடுறது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இந்த கபசர குடிநீர் இது மாதிரிலாம் வந்து நம்ம நிறைய விஷயம் பண்ணிட்டு இருந்தோம்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேற ஒரு நாட்டுல இருந்து நம்மளுக்கு கம்மியா பரவிட்டு இருக்கும் போதே அப்படின்னா, இப்ப வேர்ல்ட்லயே வந்து இந்தியால நம்ம நாட்டுல நம்மளுக்கு அதிகமா பரவுதுன்னும் போது அதை விட இன்னும் நம்ம எவ்வளவு பாதுகாப்பா இருக்கணும், எந்த அளவுக்கு நம்மள நம்மளே பாதுகாத்துக்கணும், இது மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு. சோ அதெல்லாம் எல்லாருமே கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்த கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் இல்லாம நம்மளுக்காக நம்ம ஃபேமிலிக்காக ஒரு கொரோனா வராம தடுக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நம்மளே நினைச்சு பண்ணா மட்டும்தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ அவங்கவுங்க எவ்வளவு சேஃப்டியா உங்களால இருக்க முடியுமோ அவ்வளவு சேஃப்டியா இருங்க, அவ்வளவு சேஃபா இருங்க, உங்களை நீங்க பாத்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ மூலமா நான் இதுதான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். எல்லாமே சேஃபா இருங்க, பி சேஃப். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இது மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாம நிறைய டிஃப்ரெண்டான வீடியோஸும் போட்டுட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் நீங்க தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் வந்து உடனே உங்களுக்கு வந்து சேரும், நீங்க வீடியோஸை கண்டினியூஸா பாக்கலாம். சோ இதுவரையும் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரம்யா. பை பை.